ஹி வக்ரசுந்தாய தீமஹி தன்னோ சந்தி பிரஜோதயாத். சாமி புண்ணியத்துல உன்னை சந்திச்ச சௌக்கியமா சித்ரா? நான் வரேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவளா இருக்கிய. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிற நண்பன இப்படியா நடத்துறது? நீ ஒரு மனுஷனா சித்ரா? நீ செஞ்ச கொலைய வெளியே தெரியாம மறைச்ச என்னையா இப்படி கேக்குற? விக்ரம், நல்ல வேளை பேராவது ஞாபகம் வச்சுட்டு இருக்கிய. இது ரோடு, இங்க சில விஷயங்களை பேசுறது அவ்வளவு நல்லா இருக்கா. சாயங்காலம் 6 மணிக்கு என் பங்களாவுக்கு கட்டாயம் வரணும். உன் நன்மைக்கு தான் சொல்றேன். நீ வரலன்னா உன்னை தேடி நான் வரமாட்டேன், போலீஸ் வரும். இந்த அட்ரஸ். இந்த சித்ரா மேல ரொம்ப நாளா எனக்கு கண்ணுடா, பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாளே. பிடி கொடுக்கலையா? இப்ப வேடிக்கைய பாரு. ரவி, இப்ப பாத்தியா? பியூட்டிஃபுல். உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நாளா வாட்ச் பண்றேன். உங்களால அந்த காலேஜுக்கு அவமானம். ரெண்டு பேரையும் இப்பவே நான் டிஸ்மிஸ் பண்றேன். நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா நினைக்கிறா? போங்கடா உள்ள. சரியான ஐடியா. வெல்கம் சித்ரா. நீ வருவேன் எனக்கு நல்லா தெரியும்.
கவலைப்படாத, யாரும் இல்ல, நாம தாராளமா பேசலாம். விக்ரம், உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறுபடியும் என் வாழ்க்கையில குறுக்கிடாத. எனக்கும் சந்திரசேகர் பையன் ராஜுவுக்கும் கல்யாணம் நிச்சயமா இருக்கு. கங்கராஜுலேஷன், பெரிய கோடி சொன்னாச்ச. இந்த நேரத்துல பழைய குப்பையை கிளறி உன் வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பல. பாக்கி ஒரு நிபந்தனை. என்ன? உன்னால நான் ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன், யாரையும் நண்பரையும் பறி கொடுத்திருக்கேன். அதெல்லாமே உன்னால நடந்த விபரீதம். இருக்கலாம், ஆனா தோத்தவனா. இந்த ஆத்திரம் அடங்கணும்னா என் கூட ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீ உல்லாசமா இருக்கணும். விக்ரம், நான் செத்தாலும் சாவியனை தவிர இந்த அக்கிரமத்துக்கு உடன்பட மாட்டேன். நல்லா யோசனை பண்ணி ஒரு வாரம் டைம் தர. ஒரு நாள் என் கூட உல்லாசமா இருந்துட்டு வாழ்நாள் பூரா ராஜு கூட வாழ்க்கை நடத்துறதா, இல்ல கொலகாரிங்கிற பட்டத்தை சுமந்துகிட்டு வாழ்க்கையை வீணாக்கிக்கிறதான்னு நீயே முடிவு பண்ணிக்க. இதோ இருக்கு நீ கொலகாரிங்கிறத நிரூபிக்கிற போட்டோ. விக்ரம், விக்ரம், அந்த போட்டோவை எனக்கு கொடுத்துடு. விக்ரம், என்ன விட்டுடு. விக்ரம், என்ன விட்டுடு. ஒரு வாரம் டைம் தர, நீ போலாம். விக்ரம், இன்னில இருந்து சித்ராவை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவ விக்ரம் வீட்டுக்கு போவா? சத்தியமா மாட்டா. செத்தாலும் சாவாளே தவிர அவ ஆசைக்கு சம்மதிக்கவே மாட்டா. ரெண்டும் எனக்கு லாபம்தான். அவ போனா மானம் கட்டவேங்கிறத நிரூபிச்சு ராஜு மனச மாத்தி அவரை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படி போகலன்னா அந்த விக்ரம் அவளை கொலகாரின்னு நிரூபிச்சிருவா. ஒருவேளை விக்ரம திருப்திப்படுத்திட்டு ராஜுவை ஏமாத்தி அவரை கல்யாணம் பண்ணிக்க அவ ஏற்பாடு பண்ணா, அவ விக்ரமோட இருந்தத நாம ரெண்டு பேரும் ஆதாரத்தோட நிரூபிக்கணும். இந்த பாருமா, இதனால உனக்கு லாபம், எனக்கு சித்ரா கிடைக்க மாட்டாளே. நான் வரேன். மிஸ்டர் சிதம்பரம், இதுவரைக்கும் நாம ஒரு யூகமா தான் பேசிட்டு இருக்கோம். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ப்ளீஸ், இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. சித்ரா, சித்ரா, எந்திரி, கிளம்பு. எங்கே? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்ல, லேசா தலைவலி. தலைவலி தானே? நம்ம வீட்டுக்கு வந்து அம்மாவை பாரு, தலைவலி எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். கம் ஆன், கிளம்பு. சரி வாங்க. என்ன இப்படியே வா? அழக மாமியார மயக்கிற மாதிரி டிரெஸ் பண்ணிட்டு வா. கம் ஆன், கம் ஆன், பி எ குட் கேர்ள், கோ சேஞ்ச். வா சித்ரா. அம்மா, அம்மாவா? கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓஹோ, என்னடா அப்படி பாக்குற இவங்க? ஓ, அவங்களா? வணக்கம் சின்னம்மா. டேய், போய் ஸ்ட்ராங்கர் ரெண்டு காபி போட்டு கொண்டு வா. நீ போடுற காஃபிய வச்சுதான் இந்த வீட்டுல உன் எதிர்காலமே இருக்கு. சின்னம்மாவை அசத்திடுற. என்ன சித்ரா, வீடெல்லாம் எப்படி இருக்கு? அழகா இருக்கு. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய குத்து விளக்கு! இதே தேவைக்கத்தான் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர போற. சரி, நீ வீடெல்லாம் சுத்தி பாரு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போறாங்க.
சித்ரா நீ சொல்லாமலே எனக்கு ஒரு விஷயம் புரியுது சித்ரா என் அண்ணனோட மர்மமான சாவுக்கும் உனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு அவரோட போட்டோவை பார்த்தது நீ ஏன் பதறி போய் ஓடி வந்த இப்ப என்னையும் பார்க்க மறுக்கிற சொல்லு சித்ரா ஏய் சொல்லு வேண்டாம் வேண்டாம் என்ன எதுவும் கேட்காதீங்க பிளீஸ் இங்க இருந்து போயிருங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு உண்மையை மறைக்காம சொல்லு சொல்லு சித்ரா சொல்லு காலேஜில படிச்சிட்டு இருக்கும் போது அடடே வாங்க மிஸ்டர் ராஜு நீங்க அமெரிக்காவில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து உங்களை சந்திக்க முடியல கம் ஆன் டேக் யுவர் சீட் பரவாயில்ல சார் என்ன உங்க அண்ணனோட கொலை சம்பந்தமா ஏதாவது துப்பு கிடைச்சதான்னு கேட்க வந்தீங்களா அதுல சில குழப்பங்கள் இருக்கு கொலை நடந்த இடத்துல வளையல் கிடந்தது முரட்டு கைகள் கழுத்தை நெரிச்சதுனாலதான் மரணம் ஏற்பட்டிருக்கு கொலை செய்தது ஆணா பெண்ணா இல்ல ரெண்டு பேருமா தெரியல அதோட உங்க அண்ணனுக்கு விரோதிகள் யாரும் இல்ல அதனாலதான் கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுல சிரமம் இருக்கு சார் என் அண்ணனை யாரோ தலையில அடிச்சு கொண்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நீங்க கழுத்தை நெரிச்சு கொண்டதா சொல்றீங்களே நான் சொல்லல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது தலையில ஏற்பட்டது சின்ன காயம்தான் எனிவே கொலையாளியை நாங்க சீக்கிரமே கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் தேங்க்யூ சார்